sigo. Jonathan Chavo y Madonna. Soy de Defo, Monty Lozino. Jonathan Chavo. இப்போ இந்த மாயாவி ஷோ பார்க்கறதுக்கு நிறைய பேங்க் ஏஜென்ட்டு அதுக்கப்புறம் நல்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்க. மனோகரன். மனோகரன், வக்கீல் மனோகரன். வக்கீல் மனோகரன், ஓகே. அப்போ நம்ம மேஜிக்கில் ஏதாவது பயங்கரமாக செஞ்சுட்டா நம்ம மேலே கேஸ் போட்டுருவார் அப்படி தானே சார்? அப்படி இல்லை, உங்கள் திறமையை பாராட்டுவோம். சரி ஓகே, அப்போ வந்து வக்கீலே நம்மக்கிட்ட சாட்சியம் இருக்கார், அப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? கவுன்சிலர், ஓகே. அப்போது ஓரளவுக்கு மேக்ஸிமம் பெரிய ஆளுங்களாக தான் நம்ம வந்து மேஜிக் செய்ய போகிறோம் இல்லைங்களா? சரி, ஒரு 10 ரூபா 10 ரூபா வச்சுருக்கீங்களா? ஒரு 10 ரூபா 20 ரூபா. ஓகே, 10 ரூபீஸ். ஓகே, 2 2 10. நீங்கள் என்ன சார் பண்ணிருக்கீங்க? எல்ஐசி மேனேஜர். எல்ஐசி? எல்ஐசியில் மேனேஜர். மேனேஜர், ஓகே. எல்ஐசி மேனேஜர் வந்து பயங்கரமாக பணம்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணுறாரு. நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு அவர் முன்னாடி பேங்க்கு நம்ம எப்படி பேங்க் நடத்துகிறோம்னு பாருங்க. சரி சார். சார், ஓகே. பேங்க்கில் வந்து நாம் எப்படி டீல் பண்ணுறோம்னு பாருங்க. நீங்கள் இப்படி வந்துக்கோங்க சார், இப்படி வந்துக்கோங்க. நான் இங்கே இப்படி நின்றுக்கிறேன். ஆ, பக்கத்தில் ஏடிஎம் சென்டர் இருக்குது. ஏடிஎம்லேருந்து எப்படி காசை வந்து பயங்கரமாக மேஜிக் பண்ணி எடுக்கிறதுங்கிறத இப்போ விட்டேன், ஓகேங்களா? இப்போ 2 10 நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படி மடிக்கிறேன், ஓகேங்களா? 2 10 தெரியுதுங்களா? இந்த 2 10 இப்படி மடிக்கிறேன். இன்னொரு மடி மடித்து இந்த கையில் நான் உள்ளே வைக்கிறேன். வச்சு ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு மந்திரம் தான். மாயாவி, நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். மாயாவி, மைக்கில் சொல்லுங்கள். மாயாவி, 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 லக 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 அப்படி சொல்லி இந்த பேங்க் ஏஜென்ட் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. நீங்கள் கொடுத்த 2 10 ரூபா தெரியுதா? தெரியுதுங்களா? நீங்கள் கொடுத்த பேங்க்கில் 10 ரூபா தான் இது. இந்த பேங்க் 10 ரூபாவை நான் எப்படி 1000 ரூபா கொடுத்தேன் பார்த்தீங்களா? 1000 ரூபா 500 ரூபா மாத்திரம் பார்த்தீங்களா? இன்னும் நிறைய கொடுக்குறோம். எங்கேருந்து வந்ததுன்னா பக்கத்தில் இருக்குல்ல ஏடிஎம், அங்கேருந்து எடுத்தது மேஜிக்கில். ஓகே சார், நீங்கள் இந்த மாதிரி டிவியில் லைவாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேஜிஷியன் மேஜிக் எப்படி இருந்தது? நம்ப முடியாத மாதிரி இருக்குது. டிவியிலலாம் பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருக்கோம். ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நேரடியாக உங்ககிட்ட காட்ட நேரடியாக பார்த்தது தான் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. 2 10 ரூபா 1000 ரூபாய் 500 ரூபாய் ஆனது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பயங்கரமாக சொல்லியிருக்காரு நம்ம வக்கீல் சார். எதாக இருந்தாலும் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம எதுவும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா சார்? அடுத்து நம்ம கவுன்சிலர் சார், நீங்கள் பார்த்தீங்களா சார் லைவாக எப்படி இருந்தது? இது வரைக்கும் பார்த்ததில் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. ரியலி ஃபண்டாஸ்டிக். இது வரைக்கும் நான் அது மாதிரி பார்த்ததில்லை. உங்களை கூட வச்சுட்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் போல் இருக்கு. பணம் போட்டால் இந்த மாதிரி மேஜிக்லாம் நல்லா மாறும். ஃபுல் பிஸியான ஒரு பஜார்க்குள்ளே நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே ஒரு அழகான ஒரு ஃபேமிலி நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஹலோ சார். ஹலோ. ஹலோ சார். ஹலோ மேம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். இன்பராஜ். இன்பராஜ், உங்கள் பேர் சார்? பாண்டி. பாண்டி, உங்கள் பேர் மேம்? செல்வி. செல்வி, ஓகே. ஒரு அழகான ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் மேஜிக் செய்யலான் இருக்கோம். இவர் பேர் கேட்கலையே, உங்கள் பேர் சார்? செல்வராஜ். செல்வராஜ். செல்வராஜ், ஓகே. இங்கே ஒரு செல்வராஜ் இருக்காரு, ஓகே. இன்பராஜுங்களா? ஓகே, இன்பராஜ், செல்வராஜ். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் நம்ம மேஜிக் செய்ய போகிறோம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் 10th படிச்சேன். 10th படிச்சிருக்கீங்க. நீங்கள் சார்? பிஏ எக்கனாமிக்ஸ். பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, பிஏ எக்கனாமிக்ஸ். சரி ஓகே, இப்போ ஒரு சூப்பர் மேஜிக் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? இப்போ என் கையில் ஒரு 5 காயின்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா? 5 காயின் இருக்கு இல்லைங்களா? 5 காயின் இருக்குது. இந்த 5 காயினை நான் இப்படி வைக்கிறேன், கையில் வச்சு மூடுறேன், தெரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படி ஒரு காயின் எடுத்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன், தெரியுதுங்களா? தெரியுதா? தெரியலிங்களா? இப்போ இங்கே எவ்வளோ காயின் இருக்கணும்?
அஞ்சு காயின் இருக்கணும். இப்போ எடுத்து இங்கே வச்சாச்சு, இப்போ எவ்வளோ இருக்கும்? நாலு காயின். இது வந்து சாதாரண மேஜிக், எல்லோரும் செய்கிறது. ஓகேங்களா? இது இப்படி தூக்கி இப்படி வச்சு இங்கே வந்து நாலு காட்டுறது வந்து சாதாரண மேஜிக். அஞ்சு காயின் வந்து நாலு காட்டுறது சாதாரண மேஜிக். இப்போ வந்து நம்ம மிகப்பெரிய மேஜிக் போகிறோம். அதனால் அந்த காயின் எடுத்து இப்படியே உள்ளே போட்டேன். இப்போ எவ்வளோ இருக்கும்? அஞ்சு காயின் இருக்கும். தெரியுதா? சூப்பராக இருக்குது அந்த மேஜிக்கு. இதில் என்ன மேஜிக் இருக்குது? ஆ, அஞ்சு காயினை காட்டி மறுபடி பிடி. இப்போ நம்ம ரியலாகவே இப்போ மேஜிக் போகிறோம். அஞ்சு காயின் இருக்கு இல்லைங்களா? இப்போ இதுதான் உங்கள் கையில் கொடுக்குறேன். கை காட்டுங்க, கை மூடிக்கோங்க. ஓகே, இப்போது அவர் கையிலேருந்து இப்படி எடுத்து இந்த இடத்துல நிற்க வைக்கிறேன். தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு இருக்குங்களா? இப்போ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். நாலு காயின் இருக்கு இல்லையா? நாலு காயினில் ஒரு காயின் நான் ரியலாகவே எடுத்து பேண்ட்டு பேக்கெட்டில் போடுறேன். பார்த்தீங்களா? இல்லையா? நான் போடல. இப்போ இங்கே ஒரு காயின் இருக்கு இல்லையா? அந்த காயின் எடுத்து இப்போ இதுக்குள்ளே போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ கிளியர் ஆகி தானே. இப்போ எத்தனை இருக்கணும்? நாலு இருக்கணும் கண்டிப்பாக. அங்கே நாலு தான் இருக்குது. தெரியுது? தெரியுதா? பார்த்தீங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எடுத்து மறுபடியும் அங்கேயே நிற்க வைக்கிறேன். தெரியுதா? இந்த இடத்துல தெரியுதுங்களா? தெரியலையா? இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ எவ்வளோ இருக்கணும்? மூணு இருக்கணும். அங்கே மூணு தான் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், கிளியராகி ஒரே ஒரு வாட்டி நான் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். மூணு காயின் இருக்கா? மூணு காயினில் ஒரு காயின் எடுத்தாச்சு, பேக்கெட்டில் போட்டேன். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ காயின் இருக்கு? நீங்கள் ரெண்டு காயின் இருக்கணும். இங்கே காயின் இருக்குது தெரியுதுங்களா? அதை பிடிச்சி மறுபடியும் உள்ளே போட்டேன். போய் எப்படி பாருங்கள், ரெண்டு மூணு. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், மூணு காயின் இருக்கா? மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு காயினை மட்டும்தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே போட்டு இங்கே எவ்வளோ இருக்கணும்? ரெண்டு இருக்கணும். ஒரு காயின் எடுத்தாச்சு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்கணும்? ரெண்டு இருக்கணும் இல்லைங்களா? மேஜிக். இந்த காயின் மேஜிக் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரொம்ப த்ரில்லாக, நல்லா இருந்தது. த்ரில்லாக இருக்கு, நல்லா இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? வீட்டில் போய் ட்ரை பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பார்த்தீங்களா எப்படி இருந்தது? நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த மேஜிக் வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ஸ்டால் முன்னாடி பயங்கரமாக ஸ்வீட்டாக ஒரு மேஜிக் செய்யலான்ட்ருக்கோம். ஓகேங்களா? இல்லை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் பிடிச்சிக்கிறேன். இல்லை, நான் இவர் பின்னாடியே ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இவர் மேஜிக் நிறைய இடத்துல நல்லா பண்ணிட்டு வந்தார். ஆக்சுவலி இப்போ என்னை வச்சு அவர் ஒரு மேஜிக் பண்ண சொல்லி நான் கேட்குறேன். அவர் எப்படி பண்ணுறாருன்னு நம்ம பார்ப்போம். நல்லா காம்பேரிங் பண்ணுறாரு, என்னோட சூப்பராக. சரி, சூப்பர். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காயின் மேஜிக் நான் செய்கிறேன். ஓகேங்களா? நம்ம கையில் வந்து ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு காயின் இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு உங்களால் மேஜிக்கை பார்க்க முடியுமா? முடியாதா? அது எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? மேஜிக் பாருங்கள், நான் அதுக்கு தான் காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த அஞ்சு காயின் நான் இப்படி வச்சுருக்கேன். இப்போது கிளியராக பாருங்கள். ஓகேவா? அஞ்சு காயின் வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ ஒரு காயின் நான் இப்படி எடுக்கிறேன் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இங்கே தெரியுது பாருங்கள். இங்கே வச்சு இங்கே நிறுத்திடுறேன், அங்கே நிற்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ இங்கே எவ்வளோ காயின் இருக்குது? அஞ்சு காயின். இங்கே ஒரு காயின் நிறுத்தி நிறுத்தியிருக்கேன். மொத்தம் எத்தனை காயின் இருக்கணும் இதுக்குள்ள? நாலு காயின் இருக்கும். நாலு காயின் இருக்கணும் இல்லையா? வெளியில் ஒரு காயின் நிறுத்தியிருந்தால் இங்கே நாலு காயின் இருக்கும். ஓகே, கிளியராக பாருங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு காயின் இருக்கா? நில்லுங்க, நில்லுங்க, தரேன் தரேன், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அங்கே ஒரு காயின் இருக்கா? அங்கே இந்த காயின் தான் இது. ஓகேங்களா? இந்த காயின் எடுத்து நான் இங்கே வச்சிடுறேன். பார்த்தீங்களா? மேஜிக்கில் உங்களால் பார்க்க முடியாது. அதுதான் இப்படி எடுத்து மறுபடியும் இங்கே வச்சேன். இப்போ இங்கே எத்தனை காயின் இருக்கணும்? நாலு காயின். நாலு காயின் இருக்கணும். கரெக்டாக சொல்கிறீங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு காயின் இருக்கா? இப்போது மறுபடியும் பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இங்கேருந்து ஒரு காயின் எடுத்து இங்கே நிற்க வச்சுறேன். இங்கே மொத்தம் எத்தனை காயின் தெரியுது உங்களுக்கு? ரெண்டு காயின் இருக்கணும். ரெண்டு காயின் தெரியுதா? கிளியராக தெரியுதா? தெரியல. ஆனால் ரெண்டு காயின் அங்கே இருக்குது. இப்போ இங்கே எத்தனை காயின் இருக்கணும்? மூணு காயின். மூணு காயின். ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போது மறுபடியும் பாருங்கள், இதை மூடி ஒரு காயின் அப்படி எடுக்கிறேன். கிளியராக பாருங்கள்,
இங்கே வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு காயின் எடுத்து மறுபடியும் உள்ளே போட்டேன். இங்கே எத்தனை இருக்கணும்? மூணு இருக்கணும். கரெக்டாக சொல்கிறீங்க. ஒன்று, ரெண்டு, மூணு. மறுபடியும் பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு காயின் இப்படி எடுத்துட்டேன், கிளியராக தெரியுதா? ஒரு காயின் எடுத்தாச்சு, இங்கே வச்சிட்றேன். இப்போ இங்கே எத்தனை காயின் இருக்கணும்? டூ. ரெண்டு. ரெண்டு காயின் இருக்கணுமா? மேஜிக் ஒரு காயின் தான் இருக்கு. மேஜிக் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? நல்லாயிருக்கு. இந்த மேஜிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. இது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த மாயாவி ஷோக்காக நல்ல யூத்ஃபுல்லாக நம்ம ஏரியாவில் நல்ல யூத்ஃபுல்லான நல்ல ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்து கும்புன்னு இருக்காங்க பசங்க. இவங்களை வச்சு ஏதாவது சூப்பராக மேஜிக் செய்யலாம். இங்கே யார் ஜிம்முக்கு போகிறது? ஜிம்முக்கு போவீங்களா? ஓகே, இவர் ஜிம்முக்கு. இன்னும் ஒருத்தர் இவர் போகிறாரா? நீங்கள் போகிறீங்களா? சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பேர் சார்? தௌஃபிக். 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 உங்கள் பேர்? திலீப்குமார். திலீப்குமார். சரி, இவங்களை வச்சு இன்றைக்கி வந்து இந்த மேஜிக் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த மேஜிக் வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஏழு டைம் நான் செஞ்சுருக்கேன், ஆறு டைம் வந்து இது ஃபெயிலியர். சரிங்களா? ஆறு டைம் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த வாட்டி எப்படியாவது சக்ஸஸ் பண்ணுவேன்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, கையை இப்படி காட்டுங்க. அங்கே அங்கே அங்கே. அப்பா பயங்கரமாக இருக்குது, அவரோட பைசப்ஸும் பயங்கரமாக இருக்குது. சரி, இப்போ இந்த மேஜிக்கை வந்து யார் மூலியமாக செஞ்சு நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னா, இங்கே நிற்கிறார் இல்லையா பேக் போட்டு, இவர் தான். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஜெய். ஜெய். ஓகே ஜெய், எப்படியாவது நம்ம ஜெயிப்போம். இந்த ப்ராக்டிஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஜெயிக்க போகிறேன். அவரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்சைடு வந்துக்கோங்க. இதை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இதை பிடிங்க. நீங்கள் தானே ஜிம்மு. நல்லா இழுத்து பாருங்கள், நல்லா டைட்டாக இழுத்து பாருங்கள். ஓகே ஓகே ஓகே. இப்போ ரெண்டு பேர் ஜிம்முக்கு போயிருக்காங்க இல்லையா? ஜிம்முக்கு போய் பைசப்ஸ் எல்லாம் வளர்த்தி நல்லா கும்முன்னு இப்போ மேஜிக் செய்ய போகிறாங்க. இப்போ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஜெய். இவங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு, இந்த மலர் மாலையை அவர் கழுத்தில் மாட்டி. ஓகே, இப்போ இந்த கயிறை வந்து நான் இப்போ டைட் பண்ணிடுறேன். சார், ஊர் கழுத்துலேயும் ஏதாவது போடுங்க. பயப்படாதீங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம், கை கொடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த இது வந்து நீங்கள் ஸ்டைலில் அப்படி மாட்டிக்கங்க. ஏன்னா இது வந்து நான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லையா, அதனால் நல்லா அழகாகவே சூப்பராக பண்ணலாம். இது இங்கே பிடிச்சிக்கோங்க. வெயிட் 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 வெயிட். அவசரம் அவசரம் வேணாம், அவசரம் வேணாம். ஆ, நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கோங்க. இழுத்துற வேணாம், இழுத்துற வேணாம், இழுத்துற வேணாம். வெயிட் பண்ணுங்கள். ஆ சரி, பாட்டு பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. இழுத்துறாதீங்க, இழுத்துறாதீங்க, இழுத்துறாதீங்க. க்ளோஸ் வாங்க, க்ளோஸ் வாங்க. லூஸ் லூஸ் விடுங்க. ஏதோ ஒரு பாட்டு பாடு. பிரேம் பாடுவார். என்ன பாட்டு பாடுறதுங்க? சரி, இந்த மேஜிக் முடிச்சுட்டு பாடலாம். பாடுறீங்களான்னு பார்க்கலாம். இது வந்து எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடணும்னு நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் என்னங்க? எனக்கு வந்துங்க முருகருங்க. முருகர். ஓகே, முருகரை வந்து மனசில் வேண்டிக்குங்க. இதை கையில் வச்சுக்கோங்க. மெதுவாக அப்படி இழுங்க. மெதுவாக ரெடி ரெடி ரெடி. ஒன் டூ த்ரீ. இழுத்துருங்க, நல்லா இழுத்து பாருங்கள் கயிறை. ஓகே, இன்னைக்கு எப்படியோ சக்ஸஸ் பண்ணிட்டோம். உங்கள் ப்ரேயரும் உங்கள் எல்லாத்தோட ப்ரேயரும் தான் இந்த மேஜிக்கு சக்ஸஸ். ஓகே, இப்போ பாடி பாருங்களேன் நல்லா. இல்லை குரல் ஏதாவது கட்டாயிருக்கீங்க? நல்லா இருக்குங்க, பிரச்சனை இல்லை. பெரிய விஷயமா இருக்குது. சரி, இந்த மேஜிக் எப்படி இருந்தது? நீங்கள் என்ன பண்ணீங்க? பயப்பட்டீங்களா இல்லை என்ன பண்ணீங்க? பயப்படுங்க, கழுத்தில் வந்து கைத்த போட்டு பயப்படுங்களான்னு கேட்குறீங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்டு வந்து கழுத்தில் கயிறை மாட்டிட்டு எப்போ இழுக்கிறதுன்னு ஒரு ஆர்வமாக இருந்தார். ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. எப்ப இழுத்தரலான்னு சொல்லுங்க. இழுத்தவனே அவர் எனக்கு தெரிஞ்சு மேல போயிட்டாருன்னு நினைச்சேன். இப்ப எங்க கூட நிக்கிறது எங்களுக்கே ஒரே சந்தோஷமா இருக்கு. Jonathan Chavo, Ivan Dano.
ஹலோ சார். உங்க பேர் சொல்லுங்க. சக்திவேல். சரவணகுமார். சுரேஷ்குமார். சுரேஷ்குமார். சுரேஷ். பிரபாகர். பிரபாகர். சரி, பேர்லாம் கேட்குறேன்னு என் பேரை கேட்க மாட்டீங்களா? நீங்களே சொல்லுங்க. என் பேர் ஷாம். நான் உங்களுக்காக எங்கிருந்து வந்திருக்கேன் தெரியுமா? வானத்திலிருந்து வந்திருக்கேன். சரி, நீங்க இங்க யாரு? நல்லா ஜிம் பாடி, நல்லா வெயிட், ஹைட், வெயிட் இவரா? சரி, உங்க பேர் சொல்லிருங்க. சுரேஷ். சுரேஷ். அவர்கிட்ட இல்லை, அங்க சொல்லுங்க. சுரேஷ். 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 ஓகே, இவரு கொஞ்சம் திம்ஸா இருக்காரு. இனி ஒருத்தர், இவரு சூப்பரா இருக்காரு. சரி, ஓகே. இவங்க ரெண்டு பேர்த்த இப்போ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான். இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறதா நீங்க பார்க்க போறீங்க. ரெடி, ஜூட். வேணாம், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். இங்க வீக்கா இருக்கிறது யாரு? நம்ம சுரேஷ்குமார். வாங்க, இவரை வச்சுதான் நம்ம இப்போ மேஜிக் செய்ய போறோம். ஏன் இப்படி ஒல்லியா இருக்கீங்க? ஸ்லிம்மாக எனக்கு பிடிக்கும். ஸ்லிம்மாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து தன்மையானவர், ஸ்லிம்மாக இருக்காரு. சரி, இப்போ மேஜிக் போகுமா? இந்த இந்த கயிறு இருக்கு இல்லையா, நீங்கள் இதை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இதை பிடிச்சிக்கோங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் மைக் பிடிச்சிக்கோங்க. நல்லா இழுத்து பாருங்க, நல்லா நல்லா இழுத்து பாருங்க, நல்லா டைட்டாக டைட்டாக டைட்டாகுங்க. ஓகே, சூப்பர். விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. சரி, இப்போ வீக்காக இருக்கிறது யாரு? சுரேஷ்குமார் சார், இங்கே வாங்க. இங்கெல்லாம் வந்து இப்போ உங்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கங்க. சரியா? ஏன்னா சுரேஷ்குமாரோட கழுத்தில் வந்து நான் கயிறை கட்டி இப்படி இருக்குவேன், அது வந்து ஃபெயிலியர் இல்லாமல் நம்ம சக்ஸஸ் பண்ணிடுறா போயிருங்க. இல்லை இல்லை, நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். சரிங்களா? இந்த கயிறு எப்படி இருக்கு இல்லையா? சாமிக்க மாட்டேங்கிறோம். கும்பிடுக்காங்க. முன்னாடி முன்னாடி வாங்க, முன்னாடி வந்துக்கோங்க. இதை நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். சரி, நீங்கள் பிடிச்சிக்கோங்க சார். ஏன் இழுக்கக்கூடாது? அவர் உயிர் இல்லையா? பாவம். நம்ம சுரேஷ்குமார் சாரோட உயிர். ஆ, இழுக்கக்கூடாது. லூஸ் 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 வைங்க சார். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. கடவுளே, கடவுளே, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்றிக்கோ. ஷாம நல்லா மேஜிக் செய்ய வை. ஷாம் நல்லா மேஜிக் செய்ய வை. அவன் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அவன் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. சூப்பராக ஃபெயிலியர் ஆயிடுவேன். அதனால் அவர் ரைவ் செய்து அவர் நல்லா மேஜிக் பண்ண வை. ஓகே, இப்போ நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நல்லா நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கெட்டியாக பிடிக்கிறது தான் இருக்கிறது இல்லைங்க. பாவம், உயிர் இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட் அவர். ஆமாங்க. அவர் ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க, ஆகாது. நீங்களாம் ப்ரே பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவர் ப்ரே பண்ணியிருக்காரு. நல்லா பிடிச்சிக்கோங்க. லைட்டாக அப்படியே டைட் பண்ணுங்கள். லைட்டாக லைட்டாக. இப்போ ஒரு மூஞ்சை வந்து நீங்கள் இப்போ க்ளோஸ் அப் காட்டுங்க. ரெடியா இருக்கீங்களா? கையில சுத்திக்கங்க. வேணாம், நல்லா நல்லா டைட்டாக சுற்றிக்கங்க. ஆ, ரெடியா? ரெடி, நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ இழுக்க போகிறாரு நம்ம சுரேஷ்குமார் சார். எப்படி தப்பிக்க போகிறாருன்னு பார்க்கலாம். ட்ரிம் அண்ட் சிம்மாக இருக்காரு. இதுக்கு தான் சார் வெயிட்டில் வேணுங்கிறது. ரெடி ரெடி, 1 2 3. இழுங்க இழுங்க, நல்லா இழுங்க, பட்டு நில்லுங்க. எப்படி இருந்தா? அவர் என் கயிறு கழுத்தில் போட்டு இருக்குனாரு. நான் மண்டே காலேஜுக்குள்ள லீவ் ஆயிரும், நல்லா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். நல்லா நல்லா மேஜிக் பண்ணி என்னை தப்பிக்க வச்சுட்டாரு. இவர் இருக்கிறதுலே வந்து சந்தோஷப்பட்டவர் வந்து இவர் தான். ஏன்னா உங்க மேல நல்லா கண்ணு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கயிறு கிடைச்சோன்னு இன்னைக்கு எப்படியே இழுத்து முடிச்சிடலாம்னு நினைச்சிருக்காரு. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பாத்தீங்களா, என்ஜாய் பண்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுத்துல கயிறு வச்சு இருக்குன்னா அவங்கெல்லாம் என்ஜாய் ஆகும். சூப்பரா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் பாருங்க, பட்டையெல்லாம் போட்டு சும்மா கும்முன்னு இருக்காரு. உங்கள் பேர் சொல்லுங்கள்.
நம்ம பேர் கருப்பசாமி. கருப்பசாமிண்ணா. ஓகே ஓகே. உங்க பேர் சார்? நம்ம பேர் கண்ணப்பன். கண்ணப்பன். உங்க பேர்? பத்மநாபன். உங்க பேர்? குமார். அருண்குமார். சரி ஓகே உள்ள வந்துக்கோங்க. நானும் ரெண்டு கார்டு எடுத்துக்கிறேன். இது ஓகே. ரெண்டு கார்டு இருக்குங்களா? நீட்டா தெரியுதுங்களா? எல்லாரும் எல்லாரும் எல்லாத்துக்கும் டீ காட்டுங்க. எல்லாம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கார்டு இப்படி மடிச்சிருங்க. இப்படி அதாவது படம் உள்ள தெரியற மாதிரி இப்படி மடிச்சிருங்க. ஓகேங்களா? இன்னொரு கார்டை இப்படி படம் வெளியில தெரியற மாதிரி இப்படி மடிச்சிருங்க. தெரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இதை ரெண்டு இப்படி உள்ளே போய் இப்படி உள்ளே வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி காட்டணும். இப்படி இருக்கணும். புரிஞ்சுங்களா? இப்படி இருக்குங்களா? இப்படி வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி இப்படி காட்டணும். இப்படி இப்படி பண்ணுங்க. தெரியுதுங்களா? ஆ, இப்படி இப்படி நல்லா பண்ணுங்க. இது பாருங்க, நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது. டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி ஓகே. இது இப்படி இப்படி தள்ளுங்க. மறுபடி இப்படி தள்ளுங்க. மறுபடி இப்படி பண்ணுங்க. சரி, இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. இப்படி இப்போ தான் மெயினான ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது இப்படி ஓப்பன் பண்ணுங்க. இப்படி உள்ளால் இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அப்படியே வெளியில் மடிங்க. இப்போ இப்படி 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 பண்ணுங்க. இப்போ தான் மேஜிக் நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? இப்படியே தள்ளு. தெரியுதா? நீங்கள் பண்ணுங்கள். இப்படி தள்ளுங்க. மாறி வருது பாருங்க. நீங்க தள்ளுங்க. தெரியுதா உங்களுக்கு? அமுத்துங்க. இல்ல இல்ல, இது மாறி வருது. மாறி வருது. மேல தள்ளுங்க. மேல வரல. வரல வரல வரலீங்க. உங்களுக்கு வருதா? அவருக்கு எதுமே வரல. எதுமே வரல. நம்மளுக்கு மேல அந்த பூ வருது. தெரியுதுங்களா? இத நீட்டா நான் இப்படி கிழிச்சு காட்டற பாருங்க. நீங்களே ஜாயின் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது கார்டு இருக்கான்னு? இல்ல இல்ல, பாத்துறேன். சரி பாருங்க. இல்ல இல்ல, வேற இல்லைங்க. சூப்பர். இப்போ இந்த கார்டா நீங்க பாத்துக்கோங்க. இப்போல இருக்கா? மேஜிக் பாத்தீங்களா? மேஜிக் பாத்தங்க. எப்படி இருந்துது? இத பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்துるீங்க, டிவில பாத்துるீங்க. நேர்ல பாக்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு? நேர்ல பாத்தங்க எடுத்து நல்லா இருக்கு. ஜம்மன் இருக்கு. ஹலோ சார், சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். உங்கள் பேருங்க? உங்கள் பேர்? ஜனனி. ஜனனி. உங்கள் பேர்? சிபி. 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 சஜிதா. சஜிதா. ஓகே. இந்த இது என்னன்னு தெரியுதுங்களா? பல்புங்க. பல்பு. இது எங்கேருந்து எடுத்தது தெரியுங்களா? ஸோ அங்கேருந்து எடுத்தது. அப்படியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் இது கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. ஓகேங்களா? இதை ஜஸ்ட் ஆன் பண்ணி காட்டுங்களேன். இது எப்படி ஆன் பண்ணுவாங்க? மோஸ்ட்டாக எரிய வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ப்ளக்கில் போட்டு ஆன் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ ஜஸ்ட் அதெல்லாம் இல்லாமல், ப்ளக்கெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம கண்ணோட பார்வையை பார்த்து எரிய வைக்க முடியுமா? அது சிரமம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே எழுதியதில் லைட்டு, அதை நான் இந்த இடத்துல எரிய வைக்கிறேன். பாருங்கள், ஜஸ்ட் அப்படியே க்ளீனாக வாஷ் பண்ணுங்கள். மாறுது தெரியுதா? லைட்டு கிளீனாக வாஷ் பண்ணுங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சார். நீங்கள் அங்கே பக்கத்தில் போய் நின்று டெஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லை
தெரியலீங்களா? சிம்பிள் சிம்பிள், அதை அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், ஜஸ்ட் அதை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், ரெட்டு ரெட் கலர் தெரியுதுங்களா? அங்கே ஜஸ்ட் அங்கே பார்த்துட்டு இங்கே பார்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரலீங்களா? நீங்கள் வாங்க சார், ஜஸ்ட் நான் சொல்லித்தர மாதிரியே செய்யுங்க. அங்கே பார்த்துட்டு இங்கே பார்க்கணும், பார்த்தோன்னே எரியும். இப்போ ஏ செக் பண்ணி பாருங்க நீங்கள். எரியல இல்லைங்களா? இப்போ திருப்பி வச்சு என்ன காட்டேன், ஜஸ்ட் அங்கே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சார்? மைக் மைக் சார், எப்படி இருந்துச்சு சார்? ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இந்த மாதிரி எரிய வச்சிருக்கீங்களா? இல்லை நாங்கள் இது வரைக்கும் முடியாது. சரி ஓகே, நான் வாங்க, நாங்கள் நிறைய மேஜிக் நான் சொல்லித்தரேன். திடீர்னு உங்கள் வீட்டில் கரண்ட் போச்சுன்னா வெளியில எங்கேயாவது எரிஞ்சது பார்த்துட்டு உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பீர் எரியும் லைட்டு. ஏகதேச மின்சார பிரச்சனையை சால்வ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். நம்ம கரண்ட் பிரச்சனை எதுவுமே தேவையில்லை. என்ன சார் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க மேம். சூப்பர். இந்த மாதிரி நீங்க வீட்டுல போய் ஃபியூஸ் போன பல்ப் எல்லாம் எடுத்து நிறைய சேர்த்து வச்சுட்டு நீங்க அங்க பாத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா எரிய வைக்கும். ரைட்டா? சரி ஓகே, தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ. மேலும் ஆர்சிஎன் டிவியை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வந்து